Hi friends, welcome back. In this video, biscuit chocolate la vaangumbodhu mele indha mari cover irukum illaya ulla thirupi paakumbodhu namakku mirror maadhiri aluminum foil paper maari irukum andha maadhiri cover vachu or chinna reuse idea da na unga kuda vandu share panikka poren romba simple da adhe timing la paakum alaga irukum ipo vaanga adhu enna idea abindradha video ku la poi paakalam. First, இந்த மாதிரி ஒரு அட்டை வந்து நான் எடுத்துர்க்கேன் இது வந்து ரொம்ப திக்கா இருக்கணும்னு அவசியம் கிடையாது தின்னா இருந்தா கூட ஓகே தான் அதுக்கு ரொம்ப ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி எடுத்து செய்யாதீங்க ஓரளவுக்கு தின்னா இருக்க கூடிய அட்டை வந்து எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அட்டை வந்து நான் எடுத்துர்க்கேன் இதுல வந்து என்ன பண்ண போறேன்னா நான் மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்ல வந்து கட் பண்ண போறேன் இந்த பாக்ஸ் வந்து கட் பண்றோம் இல்லையா அது நம்ம திருப்பும் போது நமக்கு டைமண்ட் ஷேப்ல வரணும் சோ நாலு பக்கமும் நமக்கு சேம் சைஸா இருந்துச்சுனாதான் திருப்பும் போது நமக்கு டைமண்ட் மாதிரி வரும் நீங்க ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து தோராயமா பென்சில்ல மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கிறேன் எங்கிட்ட ஸ்கேல் இல்லை ஸோ வந்து அப்படியே தோராயமாக மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் இது நீங்கள் கட் பண்ணுறீங்க இல்லையா ஸோ இந்த அளவு வச்சு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் சைஸ் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே சேமாக இருக்கும் இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணுறோம் இல்லையா இதே அளவு வச்சு எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்க்குறதுக்கு வந்து சேமாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு திருப்பும் போது அப்படியே ஓரளவுக்கு டைமண்ட் ஷேப்பில் வருது பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் நான் எனக்கு வந்து ஒரு 4 அடிக்கு மேலே இதை வந்து செய்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ ஃபீட்டில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கப்புறமா இதுக்கு மேலே வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன் பெயிண்ட் வந்து கலர் உங்களுடைய சாய்ஸ் தான் நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ பிங்க் க்ரீன் இந்த 3 கலர் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே அக்லரிக் கலர்ஸ் தான் இப்போ எல்லாத்துக்கும் வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் இது வந்து நம்ம டார்க் கலரில் எடுத்து செய்யும் போது இன்னுமே நல்லாயிருக்கும் க்ரீன் அதே போல் ரெட் நல்ல நேவி ப்ளூ எல்லோ இதிலலாம் வந்து செய்யும் போது இன்னுமே நல்லாயிருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சிலது வால் ஹேங்கிங் வந்து செஞ்சுருக்கேன் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த கலர் வந்து சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன் எல்லாம் நம்ம வந்து இன்னுமே டார்க் கலர்ஸ் சூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லாவே இருக்கும் பெயிண்ட் பண்ணும்போது மேலே சைடில் எல்லாத்துலேயும் கவர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த லுக் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் நேரம் காயிட்டோம் ரொம்பலாம் டைம் எடுக்காது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளவே காஞ்சிரும் அந்த டைமிங்கில் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிஸ்கெட் கவர் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பிஸ்கெட் கவர் சாக்லேட் கவர் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிரர் மாதிரி இருக்கணும் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அந்த லுக் நல்லாயிருக்கும் இதில் என்ன பண்ணுறேன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சர்க்கிளில் ஒரு மிரர் வந்து எங்கிட்ட இருந்துச்சு ஆல்ரெடி அதை வச்சு அப்படியே மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன் இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எதுவுமே இல்லைனா நீங்கள் தோராயமாக அப்படியே கையில் மார்க் பண்ணி வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படியே பக்கத்து பக்கத்தில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இந்த பிஸ்கெட் கவர் யூஸ் பண்ணி நிறைய ஐடியாஸ் வந்து பண்ணலாம் நான் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு ஐடியா வரும் கண்டிப்பாக அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அதுவும் பார்க்கவே அழகாக இருக்கும் சீக்கிரமாகவும் அதுவும் செஞ்சு முடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது நம்ம பென்னில் இல்லை மார்க்கரில் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த லைன் வந்து தெரியாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இல்லைனா அந்த லைன் வந்து நமக்கு அப்படியே விசிபிளாக தெரியும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் வந்து மாற்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 தேவைப்பட்டுச்சு ஸோ நான் வந்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரே ஒரு பிஸ்கெட் கவர் சாக்லேட் கவர் இருந்தால் கூட நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பாருங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது அசம்பிள் பண்ணிடலாம் நம்ம முன்னாடி வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அட்டை அதை வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா நடுவில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா அதை அப்படியே ஒட்டிடுறேன் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மிரருடைய அந்த லுக் வந்து அப்படியே கிடைக்கும் இந்த மாதிரி சென்டராக வந்து பார்த்து எல்லாத்துக்கும் ஒட்டி வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா க்ளூஹான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் உங்ககிட்ட க்ளூஹான் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெவிபான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெவிகால் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சென்டராக பார்த்து கரெக்டாக ஒட்டும் போது தான் அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும் ஸோ சென்டராக வந்து பார்த்து கரெக்டாக ஒட்டிக்கோங்க எல்லாத்துக்குமே அந்த ஷீட் ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறேன்னா சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸ் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இது வந்து 3D அவுட்லைனர் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து நான் பெயிண்ட் ஊற்றி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம குச்சியில் வந்து தொட்டு கூட வந்து வச்சுக்கலாம் பட் கிட்டக்கிட்ட வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சதுக்கப்புறமா எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் வந்து அந்த டாட்ஸ் வச்சு முடிச்சிட்டேன் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிட்டோம் லாஸ்ட்டாக இதை எடுத்து வந்து ஒரு கயிறுலையோ இல்லை உள்ள நூலையோ அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சதுக்கப்புறமா தான் அந்த லுக்கே வந்து நமக்கு அழகாக இருக்குது
அடுத்து இந்த மாதிரி உள்ளன் நூல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பேபி பிங்க்ல இருக்கக்கூடிய உள்ளன் நூல் தான். நீங்கள் உள்ளன் நூல் யூஸ் பண்ணிக்கலாம், சணல் கயிறில் வேறு ஏதாவது கயிறு கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஹைட்டில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் இதை வந்து ஒரு 4 அடிக்கு மேலே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் இது வந்து டோருக்கு பக்கத்தில் தான் ஹேங் பண்ணி விடப்போகிறோம். அதனால் மேலே வந்து ஒரு 2 முடிச்சு போட்டதுக்கப்புறமா நான் வந்து ஒட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் க்ரீன் கலரில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒட்டுறேன். பின்னாடி இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒட்டிக்கோங்க. மேலே கொஞ்சம் அந்த நூல் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம லாஸ்ட்டில் அதை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு வளைவு மாதிரி ஒட்டும், அதுக்கு வந்து தேவைப்படும். அந்த க்ரீன் கலர் அட்டை வந்து ஒட்டினதுக்கப்புறமா அடுத்து ரெடிமேடில் இருக்கக்கூடிய ஒரு பாம்பாம் வந்து நான் ஒட்டிக்கிறேன். இது வந்து என்கிட்ட நிறையா இருந்துச்சு, ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது ஸ்டோன்ஸ் இல்லை வேறு ஏதாவது வச்சுருந்தா கூட நீங்கள் வந்து நடுவில் ஒட்டி டெக்கர் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம பிஸ்கெட் கவர் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணோம் இல்லையா மிரர் மாதிரி, அதுவே கூட எக்ஸ்ட்ரா கட் பண்ணி நீங்கள் பம்பம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒட்டிடலாம். அதுவும் பார்க்க அழகாக தான் இருக்கும். அடுத்து பிங்க் கலர் அட்டை வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் ஒட்டும் போது இந்த மாதிரி அட்டை இல்லை வேறு ஏதாவது கீழே வச்சுட்டு ஒட்டுங்க, அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா நமக்கு அதே வந்து பிடிச்சிக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸில் வச்சு ஒட்டணும் அப்படின்னா நமக்கு இன்னுமே எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அடுத்து எல்லோ கலர் பாம்பம் வந்து ஒட்டிக்கிறேன். நம்ம 3 கலரில் அந்த அட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஒவ்வொன்று ஒட்டுறேன். ஃபர்ஸ்ட் க்ரீன், பிங்க், அடுத்து ப்ளூ, நடுவில் வந்து ஒரே ஒரு பாம்பம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு பாம்பம் தான் ஒட்டி காமிச்சிருப்பேன், பட் ரெண்டு ஒட்டும் போது இன்னும் அழகாக இருக்குமே. நான் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாம்பம் வந்து எல்லாத்துலையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ இதே மாதிரி தான் வந்து எண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒட்டணும். ஒட்டி முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே நம்ம நூல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி வளைவாக வச்சு க்ளூ வந்து யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன கேப் இருக்கும், அது வழியாக நம்ம ஏதாவது ஆணியில் ஹூக்கில் வந்து மாட்டி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் மேலே வந்து கேப் கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஒட்டும் போது ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி ஒட்டி முடிச்சாச்சு. கீழே வந்து ரொம்ப எம்டியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, ஸோ வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக டாசல் வந்து செஞ்சுக்கிறேன். இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அதே பேபி பிங்க்கில் இருக்கக்கூடிய உள்ளூர் நூலை எடுத்துகிட்டு கையில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். இது வந்து தோராயமான ஒரு கவுண்ட் தான், உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுற்றி நீங்கள் வந்து கட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ மேலேயும் ஜாயிண்ட்டாக இருக்கும், கீழே ஜாயிண்ட்டாக இருக்கும், ஏதாவது ஒரு பகுதி வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு பகுதி மட்டும் நமக்கு ஜாயிண்ட்டாக இருக்கும், அதை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு திரும்ப உள்ள நூல் யூஸ் பண்ணி அதை வந்து அப்படியே கட்டிடுறேன். இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் சுற்றினதுக்கப்புறமா நம்ம பூலாம் கட்டுறதுக்கு ஒரு நாட் போடுவோம் இல்லையா, அந்த நாட் வந்து போட்டுக்கிறேன். அந்த நாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் வந்து டைட்டாக போட்டாச்சு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அந்த டேசல் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ இது கீழே வந்து நம்ம ஒட்டிட்டோம் அப்படின்னா அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். அதனால் இந்த டேசல் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ கீழே வந்து அப்படியே க்ளூ வந்து யூஸ் பண்ணி அந்த நூலில் ஒட்டி விட்டுடலாம். இந்த நூல் வந்து கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், கட் பண்ணி முடிச்சாச்சு. ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வாலில் மாட்டிட்டு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு பாம்பாம் ஒட்டி உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக அது வரலன்றதுனால 2 பாம்பாம் வந்து நான் ஒட்டியிருக்கேன். அப்போ வந்து அந்த லுக் வந்து இன்னுமே நல்லா இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு, வாலில் மாட்டிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நான் வந்து எங்கே மாட்டி வச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கர்டைன்ஸ்க்கு 2 பக்கம் வந்து சைடில் மாட்டி விட்டுருக்கேன். உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரியல, நேரில் பார்க்குறதுக்கு அந்த லுக் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நல்லா இருந்தது. நடுவில் நம்ம அந்த ஸ்டிக்கர் மாதிரி, அதாவது மிரர் மாதிரி பிஸ்கெட் கவர் கட் பண்ணி ஒட்டியிருந்தோம் இல்லையா, அது பார்க்குறதுக்கு மிரர் மாதிரியே இருக்குது. கிளியராக தெரியுதான்னு தெரியல, பட் நேரில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப வந்து டைம் எடுக்காது, செலவும் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செலவு பண்ணி தான் நம்ம வீட்டை டெக்கார் பண்ணணும்னு கிடையாது, இந்த மாதிரி நம்ம செஞ்சு கூட வந்து டெக்கார் பண்ணலாம். டோர் பக்கத்தில் நம்ம மாட்டி வைக்கலாம், அது இனிமேல் அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.